வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரவிருக்கும் முக்கிய அறிவிப்புகளை பார்த்தா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி டெய்லி நீங்கள் முக்கியமான அறிவிப்பு மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 1 முதல் புதிய நிதியாண்டு தொடங்குவதால் பல்வேறு புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்திலே கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்படுவது வழக்கம். இம்மாதம் சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் ஏப்ரல் மாதத்திலும் சிலிண்டரின் விலை உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்க படுகிறது. சீனியர் சிட்டிசன் சேமிப்பு திட்டம், தபால் அலுவலக மாத வருமான திட்டம், தபால் அலுவலக டெபாசிட் ஆகியவற்றில் முதலீடு செய்தவர்களுக்கு இனி வட்டித்தொகை ரொக்கமாக செலுத்தப்படாது, நேரடியாக வங்கிக் கணக்கே வட்டித்தொகை வந்துவிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3வது அறிவிப்பு, ஆதார் கார்டுடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான கடைசி தேதி மார்ச் 30 முடிவடைகிறது. அதற்குள் ஆதார் எண்ணுடன் பேன் கார்டுகளை இணைக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதைத் தொடர்ந்து 5வது அறிவிப்பு, ஏப்ரல் 1 முதல் BF கணக்கில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பங்களிப்பு இருந்தால் வட்டி தொகைக்கு வரி வசூலிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு 30% வரி விதிக்கப்படும் என கடந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்த 30% வரி வசூல் வரி ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட 5 அறிவிப்புகள் மட்டுமே தமிழகம் மற்றும் இந்தியாவில் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரவிருக்கும் முக்கிய இம்பார்ட்டன்டான 5 அறிவிப்புகளையும் சொல்லலாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அறிவிப்புலாம் வெளிவந்திருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.